ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். இன்னைக்கு வந்து நான் அரிசி மாவில் ஒரு மசாலா அடை வந்து எப்படி செய்யலாங்கிறத பற்றி காட்டலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து பொட்டுக்கடலை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல், வெங்காயம், பச்சை மிளகாய், அதில் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை இருக்குது, கொஞ்சம் கொத்தமல்லியும் இருக்குது. இதில் வந்து கேரட் திருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வந்து ஜீரகம், அப்புறம் வந்து அரிசி மாவு. இப்போ இந்த அரிசி மாவில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு தவாவில் வந்து சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இதுக்கு வந்து நான் பொட்டுக்கடலை மாவு எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு பைண்டிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு கொடுக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து இதில் போட்டுட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் பிசைஞ்சிட வேண்டியதுதான். இப்போ நான் வந்து சுடு தண்ணி போட்டு இந்த மாவில் போட்ட நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தயாராக ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் நான் சப்பாத்தி திரட்டுற கட்டை, அது மேலே வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அந்த பட்டர் பேப்பர் ஏன் போட்டிருக்கேன்னா, நமக்கு அடை வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரணுங்கிறதுக்காக தான். ஸோ அதில் வந்து நான் 1 drop ஆயில் போட்டு நல்லா வந்து ஸ்மியர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம கையில் அழகாக உருண்ட மாதிரி உருட்டிக்கலாம். இது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 drop வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் நமக்கு வரும். நம்ம காலையில் டெய்லி வந்து இட்லி, தோசை, உப்மா இதுதான் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக லீவ் டேஸில், ஹாலிடேஸில் வந்து ஒர்க்கிங் உமன்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் இது. பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நான் ரா வெஜிடபிள்ஸாக முருங்கைக்கீரை, கேரட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் தான். கண்டிப்பாக நம்ம முருங்கைக்கீரை பொரியல்னு பண்ணி கொடுத்தோன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வந்து ஒரு ரெசிபி, நியூ ரெசிபின்னு சொல்லி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா டெஃபினட்டாக பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நான் வந்து அழகாக ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வந்து தட்டிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பட்டர் பேப்பர்லேருந்து நமக்கு வந்துடும். நான் வந்து ஆல்ரெடி தவா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 drop எண்ணெய் போட்டுட்டு இதை போட்டு நம்ம சுட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடும். இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ வந்து நீங்கள் இதோட தீயை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இது திருப்பி போட்டதுக்கப்புறம் 1 drop ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வெறுசாகவே சாப்பிடலாம். சைட் டிஷ் வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து இந்த அடையை வந்து நான் என் சண்ணுக்கிட்ட டேஸ்ட் பண்ண கொடுக்குறேன். அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்றத நீங்களே கேளுங்க. நல்லா இருக்குது. டிஃப்ரெண்டாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் உதயமாகட்டும்.